உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டாக்டர் ஸ்ரீதேவி பெண்கள் மகப்பேறுத்துறை மருத்துவ நிபுணர் இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து இது மாதிரி டாக்டர், இப்போ ஒரு அதாவது பெண் வந்து பிரசவ வழியில் லேபர் வார்டு போறாங்க, அப்ப அந்த டாக்டர் எல்லாம் ஜெனரல் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு க்ளவ் போட்டு உள்ளுக எக்ஸாமின் பண்ணுவாங்க. இதை வந்து பெல்விக் எக்ஸாமினேஷன் பாருங்க. அது ஏன் பண்றாங்க டாக்டர்? அது ஏன் பண்றாங்கன்னா, அது நார்மலா நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படிங்கறத பாக்குறதுக்காண்டி தான் பண்றோம். முன்னாடி வந்து கரெக்டா தெரியாது. சோ அந்த பிரசவ வலி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அந்த லேபர் அப்படின்னு அது போனதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா கரெக்டா நம்மளால தெரிய அசஸ் பண்ண முடியும். சோ நம்ம என்னென்ன அதுல பாக்குறோம் அப்படின்னா, நம்ம கர்ப்பப்பை வாயின்னு சொல்றோம், அதாவது சர்விக்ஸ் அப்படின்னு சொல்றோம், அதை தான் மெயினா பாக்குறோம். அது வந்து அதாவது எப்படி கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு, அதாவது நல்லா வந்து கனமா ஹார்டா இருக்கா இல்ல வந்து சாஃப்டா இருக்கா அதை பாக்குறோம். இன்னொன்னு வந்து அதை டைலட்டேஷன் சொல்றோம், அது வந்து எவ்வளோ அதாவது சென்டிமீட்டர்ல வந்து எவ்வளோ விரியுது அப்படின்னு பாக்குறதுக்கு. இன்னொன்னு வந்து எவ்வளோ மெலிஸ் ஆகுது, தின் ஆகுறது, எஃபேஸ்மெண்ட், சோ எப்ப எவ்வளோ மெலிஸாயி போகுது, அப்புறம் எங்க இருக்கு அந்த சர்விக்ஸ் வந்து பொசிஷன், அதோட முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா, முன்னாடி இருந்துச்சுன்னா அப்பனா இன்னும் நல்லா அதாவது சீக்கிரம் டெலிவரி ஆக போகுது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இதை தான் வந்து நம்ம கர்ப்பப்பை வாயில பாக்குறோம். அதே மாதிரி அந்த குழந்தையோட என்ன இருக்கு, அதாவது தலையே தான் முக்காவாசி பிரசவத்துல இருக்கும். ஸோ அந்த தலை வந்து ஒரு எலும்பு வச்சு அந்த இடத்துல வச்சு நம்ம எவ்வளவு கீழே இறங்கி இருக்கு, அதாவது உள்ள வந்து இறங்கி இருச்சா, அதுதான் நம்ம ஸ்டேஷன் சொல்லி அந்த எவ்வளவு இறங்கி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இது இல்லாம வேற என்னென்ன தெரியும் அந்த எக்ஸாமினேஷன் பண்றனால அப்படின்னா, அந்த குழந்தை வந்து அந்த தலை வந்து என்ன பொசிஷன்ல இருக்கு, அதாவது ஆன்டீரியர் அப்படின்னு அந்த அதுல ஆக்சிபிட் அப்படிங்கிற அந்த பின் எலும்பு வந்து வச்சுதான் நம்ம சொல்றோம். அதை வந்து பெல்விஸ்ல வச்சு நம்ம அந்த பொசிஷன்ல இருந்தா டெலிவரி வந்து ஈஸியாகவும் இருக்கும், அப்படின்னா ஃபாஸ்டா ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பொசிஷன்ல இருக்கா அப்படிங்கறது தெரியும். அது இல்லாம மெம்பரேன்ஸ் சொல்றோம், அந்த கவரிங், அந்த கவரிங் வந்து உடஞ்சிருக்கா இல்ல இன்னும் இருக்கா, உடஞ்சிருந்தா அந்த ஃப்ளூயிட் அந்த தண்ணி சத்து வந்து எப்படி இருக்கு, என்ன கலர்ல இருக்கு, அதுதான் நம்மளுக்கு முக்கியமா தேவை. ஸோ எவ்வளவு வருது, அதாவது ரொம்ப கம்மியா இருக்கா இல்ல என்ன கலர்ல இருக்கு. சில டைம் என்ன இருக்கும்னா, அந்த ஃபீட்டஸ்ங்கிறது உள்ளே வந்து மோஷன் பாஸ் பண்ணிருச்சு அப்படின்னா மெக்கோனியம்னு சொல்றோம். அதனா வந்து கொஞ்சம் சில டைம் ஃபாஸ்டா டெலிவர் ஆயிரணும், இல்லனா வந்து மூச்சு தண்டல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால அந்த லைக்கர், அதாவது அந்த ஃப்ளூயிட தான் நம்ம லைக்கர்னு சொல்றோம், அந்த கலர் வந்து நம்ம பாக்குறோம். இது இல்லாம பெல்விஸ்ன்னு சொல்றோம், அதாவது அந்த எலும்பு வழியா தான் நம்மளுக்கு டெலிவரி ஆகணும். ஸோ அந்த பெல்விஸ் வந்து நல்லா இருக்கா, அதாவது அந்த குழந்தை வந்து அந்த பெல்விஸ் மூலமா வர முடியுமா, இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் இந்த வெஜைனல் எக்ஸாமினேஷன் அந்த அடியில வச்சு நம்ம பாக்குறோம். டாக்டர் நல்லா சொல்லிருக்காங்க. இது வந்து ஒரு ஏசெப்டிக்கா பண்ணுவாங்க, அதாவது க்ளவ் வச்சுட்டு கையை நல்லா கழுவிட்டு பண்ணுவாங்க. இந்த டயத்துல பேஷண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகி கோஆபரேட் பண்ணாங்கன்னா டாக்டருக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ரொம்ப டென்ஷனா பேஷண்ட் இருந்தாங்கன்னா அந்த டாக்டருக்கு சரியா தெரியாது, ஏன்னா அந்த குழந்தை அது வழியா வரப்போகுதா இல்லையானு அவங்க பாக்க போறாங்க. ரொம்ப டென்ஷனா அப்படி பேஷண்ட் பயந்துகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களை சரியா கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து டாக்டரும் அந்த பேஷண்ட கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணணும், பேஷண்ட்டுக்கும் இது ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, சும்மா இட் டேக்ஸ் ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். பார்த்துட்டாங்கன்னா அந்த டாக்டருக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும், இது கீழ் வழியா டெலிவரி ஆகுமா ஆகாதா, இதெல்லாம் அவங்க ஒரு இதுல அப்படி நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணி நல்ல விதமா ஈஸியா உங்களுக்கு டெலிவரி பண்றதுக்கு உதவி செய்வாங்க. ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி, தேங்க்யூ.